வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாப் ரெடி சேனல். இந்த வீடியோவில் என்ன தகவல் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துச்சுங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலில் இந்த அப்டேட்ஸை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்பான்சர் வெப்சைட்டை பற்றி பார்த்துடலாம். ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கு, இதுதான் நம்ம ஸ்பான்சர் வெப்சைட் www.governmentjoblive.in. இதில் போய்ட்டு உங்களுக்கான லேட்டஸ்ட் அப்டேட் ஜாப் டீட்டெயில்ஸ் வந்து எடுத்துக்கலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப்க்கான நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் லிங்க்கு எல்லாமே டீட்டெயில்ஸ் இந்த வெப்சைட்டில் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு குரூப் ஃபோரில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் வேகன்சிஸ் போட்டிருக்காங்க. என்னென்ன பதவிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தமிழ்நாடு அமைச்சு பணி, தமிழ்நாடு நீதி அமைச்சு பணி, தமிழ்நாடு நில அளவை மற்றும் நில பதிவேடுகள் சார்நிலை பணி, தமிழ்நாடு தலைமை செயலக பணி, அப்புறம் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை செயலக பணி. இதுக்கான வேலைவாய்ப்புகள் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க போகலாம். ஸோ என்னென்ன பதவிகள், என்ன எத்தனை வேகன்சிஸ் அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, கிராம நிர்வாக அலுவலர், இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து தமிழ்நாடு அமைச்சு பணிக்கு கீழே வருது. மொத்தம் 397 வேகன்சிஸ் போட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வந்து இளநிலை உதவியாளர், இது வந்து இளநிலை உதவியாளர் பிணைய மற்றது. அடுத்தது இளநிலை உதவியாளர் பிணையம். அடுத்தது வரித்தண்டலர் நிலை 1. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அமைச்சு பணிக்கு, தமிழ்நாடு நீதி அமைச்சு பணிக்கு கீழே வருது. ஸோ இளநிலை உதவியாளர் வந்து மொத்தம் 2688 வேகன்சிஸ் போட்டிருக்காங்க. இளநிலை உதவியாளர் பிணையம் வந்து 104 வேகன்சிஸ், வரித்தண்டலர் நிலை 1 வந்து 39 வேகன்சிஸ் போட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நில அளவர், இது வந்து தமிழ்நாடு நில அளவை மற்றும் நில பதிவேடுகள் சார் நிலை பணிக்கு கீழே வருது. மொத்தம் பார்த்திங்கன்னா 509 வேகன்சிஸ் போட்டிருக்காங்க. அடுத்தது வரைவாளர், இதுவும் வந்து தமிழ்நாடு நிலை அளவை மற்றும் நில பதிவேடுகள் சார் நிலை பணிக்கு கீழே வருது. இது வந்து மொத்தம் 74 வேகன்சிஸ் போட்டிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தட்டச்சர், அதாவது டைப்பிஸ்ட், இது வந்து தமிழ்நாடு அமைச்சு பணி, தமிழ்நாடு நீதி அமைச்சு பணி, தமிழ்நாடு தலைமை செயலக பணி, அடுத்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை செயலக பணி, இதுக்கு கீழே வருது. மொத்தமாக 1901 வேகன்சிஸ் போட்டிருக்காங்க. தட்டச்சருக்கு, அதாவது டைப்ரைட்டருக்கு. அடுத்தது சுருக்கெழுத்து டச்சர், அதாவது ஸ்டெனோகிராஃபர் கம் டைப்பிஸ்ட், இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அமைச்சு பணி மற்றும் தமிழ்நாடு நீதி அமைச்சு பணிக்கு கீழே வருது. மொத்தம் 784 வேகன்சிஸ் போட்டிருக்காங்க. ஸோ இந்த கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர் பிணையமற்றது, இளநிலை உதவியாளர் பிணையம், வரித்தண்டலர், அப்புறம் நில அளவர், வரைவாளர், தட்டச்சர், இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சம்பளம் வந்து 19500 62000 வரைக்கும் சம்பளம் மென்ஷன் பண்ணிக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சுருக்கெழுத்து தட்டச்சருக்கு மட்டும் 20600 65600 வரைக்கும் சம்பளம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, இந்த வேகன்சிஸ் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டான வேகன்சிஸ் தான் சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான டேட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ஓப்பன்னா 16/6/2019 தான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ நெட்டில் எப்போருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17/6/2019, கடைசி தேதி எப்போன்னு பார்த்தீங்கன்னா 14/7/2019, ஒரு மாதம் டைம் இருக்குங்க, நீங்கள் அப்ளை பண்ணலாம். பேங்க்கில் வந்து எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 16/7/2019 சொல்லியிருக்காங்க. இதுக்கான ரிட்டர்ன் எக்ஸாம் எப்போ நடக்குது அப்படின்னா 1/9/2019 முற்பகல், காலையில் 1 மணிலேருந்து மதியானம் 1 மணி வரைக்கும் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸாம் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு 150 ரூபா ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து ரினியூவல் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதையே யூஸ் பண்ணிக்கிங்க. இல்லை பண்ணாதவங்க இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் யூஸ் பண்ணி இந்த 150 ரூபா பே பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு, அடுத்தது வந்து 100 ரூபா வந்து எக்ஸாம் ஃபீஸ் புக்கு வந்து நீங்கள் பே பண்ணணும். அந்த 150 வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், 100 வந்து எக்ஸாம் ஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வந்து இதுக்கான
ஃபீஸ் வந்து ரிலாக்ஸேஷன் யார் யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆதி திராவிடர் பழங்குடியினர், அந்த அருந்ததியர், பழங்குடியினர் இந்த லிஸ்ட்டில் வந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது, உங்களுக்கு ஃப்ரீ. அப்புறம் மாற்றுத்திறனாளிகள், அனைத்து வகுப்பை சேர்ந்த ஆதரவற்ற விதவிகளாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கும் எக்ஸாம் ஃபீஸ் கிடையாது, ஆனால் அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்டோ, சீர்மரபினர், பிற்படுத்த வகுப்பில் முஸ்லீம் அல்லது பிற்படுத்த வகுப்பில் முஸ்லீம்ஸ் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் மூணு டைம் தான் அந்த ஃப்ரீ கோட்டா யூஸ் பண்ண முடியும். நீங்கள் மூணு டைமுமே யூஸ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த டைம் நீங்கள் ஃப்ரீயாக எக்ஸாம் ஃபீஸ் கட்ட வேண்டியதில்லை, உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. நீங்கள் முன்னாள் இராணுவத்தராக இருந்தீங்க அப்படின்னா வந்து அந்த த்ரீ டைம் கோட்டாவில் டூ டைம்ஸ் மட்டும் பெற்றிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான ஏஜ் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராம நிர்வாக அலுவலருக்கு வந்து நீங்கள் ஆதி திராவிடர் அருந்ததியர், பழங்குடியினர், மிகவும் பிற்படுத்த வகுப்பினர், சீர்மரபினர், பிற்படுத்த வகுப்பினர் முஸ்லீம், ஆதரவற்ற விதவிகளை, அனைத்து வகுப்பு சார்ந்தவங்களாக இருக்கீங்க அப்படின்னா 21 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் இருக்கலாம். அதர் கேஸ்ட்டை சேர்ந்தவங்க 21 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க, ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஆதி திராவிடர் அருந்ததியர், பழங்குடியினர், மிகவும் பிற்படுத்த வகுப்பினர், சீர்மரபினர், பிற்படுத்த வகுப்பினர் மற்றும் பிற்படுத்த வகுப்பில் முஸ்லீம் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கிராம நிர்வாக அலுவலரான பதவிக்கான வயது வரம்பு சலுகை, இது வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளியில் இருந்தீங்கன்னா 10 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. நீங்கள் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தீங்க அப்படின்னா 53 வயசு வரைக்கும் இருக்கலாம். அது வந்து வகுப்பு வாரியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. 53 வயசு வரைக்கும் இருக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா 48 வயசு வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து ஆதி திராவிடர் அருந்ததியர், பழங்குடியினர், மிகவும் பிற்படுத்த வகுப்பினர், சீர்மரபினர், பிற்படுத்த வகுப்பினர் மற்றும் பிற்படுத்த வகுப்பினர் முஸ்லீம், இந்த வகுப்பை சார்ந்தவங்களாக இருந்தீங்க, முன்னாள் வாராணுவ வீரனாக இருந்தீங்கன்னா 48 வயசு வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதர் கேஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா வந்து எந்த சலுகையும் பெற முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை டீட்டெயில்ஸாக பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த போஸ்ட்டான இளநிலை உதவியாளர் பிணையமற்றது பிணையம், அப்புறம் வரித்தண்டலர், நில அளவர், வரைவாளர், தட்டச்சர், சுருக்கெழுத்து தட்டச்சர், இதுக்கான வயசு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது வகுப்பு வாரியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த வகுப்பை சேர்ந்தவங்களா வந்து குறைஞ்சபட்ச வயசு வந்து 18. ஸோ அதிகபட்ச வயசு வந்து நீங்கள் ஆதி திராவிடர் அருந்ததியர், பழங்குடியினர், அப்புறம் அனைத்து வகுப்பை சேர்ந்த ஆதரவற்ற விதவிகளாக இருந்தால் நீங்கள் 35 வயசு வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், சீர்மரபினர் மற்றும் மிகவும் பிற்படுத்த வகுப்பில் வந்து முஸ்லீமை சேர்ந்தவங்களாம் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் 32 வயசு வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதர் கேஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் 30 வயசு வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நில அளவர் வரைவாளர் பதவியில் வந்து ஸோ டெக்னிக்கல் அந்த ட்ரைனிங் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 35 வயசு வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து அடுத்த போஸ்ட்டுக்கான ஏஜ் லிமிட் நான் மென்ஷன் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் எவ்வளோ கொடுக்குறாங்கங்கிறத நீங்கள் அந்த கேஸ்ட் வைஸ் ஒன்ஸ் நோட்டிஃபிகேஷனை ரீட் பண்ணிவிடுங்க. ஸோ நான் என்னென்ன கல்வி தகுதிகள் வேணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ கிராம நிர்வாக அலுவலருக்கு வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும், நீங்கள் தாராளமாக இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். 10th பாஸ் பண்ணால் மட்டும்தான் போட முடியுமா? 12th டிகிரி படித்து பிஜி டிகிரி படித்தவங்களாம் அப்ளை பண்ணக்கூடாதுன்னு கேட்டால் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஆனால் குறைஞ்சபட்சம் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தால் எலிஜிபிள், அதுக்கு மேலே படிச்சிருந்தாலும் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஆண்கள் பெண்கள் இருப்பாளராக அப்ளை பண்ணலாம். அடுத்தது இளநிலை உதவியாளர் பிணையமற்றது, இளநிலை உதவியாளர் பிணையம். அடுத்தது வரித்தண்டலர் நிலை 1, நில அளவர், வரைவாளர். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு குறைஞ்சபட்சம் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும், நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். அடுத்து வந்து தட்டச்சர், இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். அடுத்து வந்து டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் என்னென்னா வந்து நீங்கள் டைப்பிங் முடிச்சிருக்கணும், இங்கிலீஷ் தமிழ் இங்கிலீஷில் வந்து டைப்பிங்கில் ஹையர் முடிச்சிருக்கணும். இல்லை அப்படின்னா வந்து அது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இல்லை அப்படின்னா தமிழ் ஹையர் இங்கிலீஷில் லோயர், இல்லை அப்படின்னா இங்கிலீஷில் ஹையர் தமிழில் லோயர், இப்படி மாற்றி பண்ணியிருந்தீங்கன்னா 2வது 3வது ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து வந்து சுருக்கெழுத்து தட்டச்சர், இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும், அப்ளை பண்ணலாம். ஆனால் டெக்னிக்கல் எஜுகேஷன் வந்து சுருக்கெழுத்துலேயும்
டைப்ரைட்டிங் ரெண்டுலேயுமே வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழில் ஹையர் முடிச்சிருந்தால் முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஒன்றில் ஹையர், ஒன்றில் லோயர், தமிழில் ஹையர், இங்கிலீஷில் லோயர்னால் ரெண்டாவது, இங்கிலீஷில் ஹையர், தமிழில் லோயர்னால் மூணாவது ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வந்து இதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உடல் தகுதி சான்றிதழ் படிவம் ஒன்று இருக்குது, அதில் வந்து நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்ஸை வந்து ஃபில் பண்ணிக்கணும், ஐ ஸ்பெஷலிஸ்ட்டிட்ட வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு அதையும் அப்ளிகேஷன், அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகிறப்ப வேணும். ஸோ அதை பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அடுத்தன்னா என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னா வந்து இதுக்கான ரிட்டன் எக்ஸாமுக்கான ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அது என்ன பார்த்துடலாம். ஸோ மொத்தம் வந்து எக்ஸாம் 3 மணி நேரம், மொத்த மார்க் வந்து 300 மார்க்கு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வந்து இது குறைஞ்சபட்ச பாஸ் மார்க் வந்து 90 மார்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொது அறிவு ஜென்ரல் நாலேஜில் 75 கொஷின் வருது, இதை வந்து 10ஆம் வகுப்பு கிரேடை வச்சு வருது. அடுத்தது வந்து திறனறிவு தேர்வு, இது வந்து 25 கொஸ்டின், அப்புறம் பொது தமிழ், பொது ஆங்கிலம், இதில் வந்து 100 மொத்தம் 200 கொஷின்ஸ் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான சிலபஸும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறது வந்து எப்படி பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஹால் டிக்கெட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் வந்து www.tnbsc.gov.in அப்படிங்கிற வெப்சைட் ஸ்க்ரீனில் பார்த்துருக்கீங்க, அதில் போய் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். நோட்டிஃபிகேஷனும் அதிலே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் இந்த சான்ஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து விண்ணப்பிக்கிற முறை எப்படி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபோட்டோ சைனு எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ண வேண்டியது வரும். ஸோ அந்த டீட்டெயில்ஸை பார்த்துக்கிட்டு கரெக்டாக உங்களோட ஃபோட்டோ சைன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஸ்கேன் பண்ணுங்கள். இதுக்கான லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14/7/2019 நைட்டு 12 மணிக்குள்ளே 11:59, அதுக்குள்ளே வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதுக்கான எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, மாவட்ட வாரியாக எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் டீட்டெயில்ஸாக பார்த்துருங்க. எல்லா மாவட்டத்துக்கும் சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதோட கோடும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறப்ப அந்த கோடு கேட்பாங்க. ஸோ ஒன்ஸ் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த சென்ட்ரலில் நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னு பார்த்துட்டு அதோட கோடை பார்த்துட்டு அதை அப்ளிகேஷனில் கரெக்டாக மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ இதுக்கான இங்கிலீஷ் நோட்டிஃபிகேஷன்ஸ் இதுலேயே இருக்குது. ஸோ ஒன்ஸ் வந்து தெளிவாக ரீட் பண்ணிவிட்டு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ 10th முடித்த அதுக்கு மேற்பட்ட கல்வி தகுதி இருக்கவங்க எல்லாருமே வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம். தமிழ்நாடு அரசு பணி TNPSC Group 4 இது ஒரு மிகப்பெரிய அரிய வாய்ப்பு. ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா ஃபீல் பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.